தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உன்னை பெற்றது நான் தான், வளர்த்தது நான் தான், உனக்கு சினிமா வாய்ப்பு வாங்கி கொடுத்தது நான் தான், நீ இவ்வளோ பெரிய நடிகனாக வளர்ந்ததுக்கு காரணமும் நான் தான், என்னையே நீ எதுக்குறியா, இனி உன் படம் எப்படி ஓடும்னு நான் பார்க்குறேன், இந்த மாதிரியெல்லாம் வசனம் பேசி சவால் விட்டுருக்கிறது யார் அப்படின்னா, நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் தாங்க. யாருக்கு சவால் விட்டுருக்காரு, அவரோட பிள்ளையான விஜய்க்கே சவால் விட்டுருக்காரு. ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பித்த சண்டை தற்பொழுது பெருசாக வளர்ந்து நிற்கிது. ஏற்கனவே நாம் ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், நடிகர் விஜய் மற்றும் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான சண்டைக்கு நடுவில் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. அந்த அரசியல் கட்சியோட தூண்டுதலின் பெயரில் தான் எஸ் ஏ சந்திரசேகர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்லாம் நாம் சொல்லியிருந்தோம். இந்த பதிவில் அந்த அரசியல் கட்சி யார், எதற்காக விஜயோட தந்தையை தூண்டி விடுறாங்க, இதன் பின்னணியில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்பதை முழுசாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பரபரப்புக்கு உள்ளாக்கிட்டார். நாங்கள் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது நானும் என்னுடைய மகன் விஜயும் சேர்ந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், இந்த கட்சியை வந்து நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார். அந்த கட்சியோட பெயர் வந்து அஇதாவி மாயி, அதாவது அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு இந்த செய்தி காட்டுத்தீ போல தமிழகம் முழுக்க பரவிச்சு உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட போயிட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எதனால் கட்சி ஆரம்பிச்சிங்க, எப்படி கட்சி ஆரம்பிச்சிங்க, யார் கூட கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நடிகர் விஜய் அவர்கள்கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. என்னுடைய தந்தை ஆரம்பித்த கட்சிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பெயரையோ புகைப்படத்தையோ கட்சியில் பயன்படுத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரசிகர்கள் வந்து என்னுடைய தந்தை ஆரம்பித்த கட்சிக்கு போகக்கூடாது, அதை நம்பி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அதிரடியாக சொல்லிட்டாரு. இதற்கு பிறகுதான் இந்த விவகாரம் பயங்கரமாக சூடுபிடிச்சது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கடுமையான சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லோருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. இந்த சண்டை ஊர் உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் எஸ் ஏ சந்திரசேகர் அதிகமாக பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார். அந்த பேட்டிலலாம் வந்து விஜய்க்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, விஜய் வந்து ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, யாரோ ஒருத்தரால் விஜய்க்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கம் வந்து தற்பொழுது எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரால் விஜய்க்கு ஆபத்து இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதுபோக புதுசாக கட்சி ஆரம்பித்தா நம்மகிட்ட நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வருவாங்க, அவங்கக்கிட்ட பேசி பெரிய தொகையாக பேரம் பேசி நாம் பக்காவாக செட்டில் ஆகலாம், அதே நேரத்தில் நிறைய பணமும் கிடைக்கும், கட்சி பதவியும் கிடைக்கும் அப்படின்னு கனவுல இருந்தார் நம்ம எஸ் ஏ சந்திரசேகர். ஆனால் அந்த கனவுக்கெல்லாம் மண்ணள்ளி போடுற விதமாக நம்ம விஜய் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டார். இதுவரைக்கும் விஜய்க்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அந்த ஆபத்துலேருந்து அவரை காப்பாற்றி ஆகணும், அதனால தான் நான் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் திடீர்னு நடிகர் விஜயவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னையே எதுக்குறியா, உன்னை வளர்த்ததே நான் தான், உன்னை நடிகன் ஆக்குனதே நான் தான், உன்னோட படம் எப்படி ஓடுதுன்னு பார்க்குறேன், அடுத்தடுத்து நாலு படம் தோல்வி அடைஞ்சால் நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டியிருக்காரு நம்ம எஸ் ஏ சந்திரசேகர். இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்குங்க, இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த அரசியல் கட்சி யார், எதுக்காக விஜய் குடும்பத்தை இப்படி ஆட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களுடைய குடும்பத்தை ஆட்டி வைக்கிறது திமுக தான் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில் விஜயை வந்து அரசியலுக்குள்ளே இழுத்து விட்டு திமுகவோட கூட்டணியில் சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட திமுக இருக்காங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து ரஜினியோட கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம். பாஜக கூட்டணியில் ரஜினிகாந்த் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அது வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். இதனால் ரஜினிகாந்துக்கு போட்டியாக அதிக ரசிகர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நடிகரை நாம் நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற முடிவில் திமுக இருக்காங்க. இது சம்மந்தமாக நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட திமுக காரங்க பேசியிருக்காங்களாம், அதற்கு எஸ் ஏ சந்திரசேகரும் சம்மதம் தெரிவித்து விட்டாராம். எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், கட்சி ஆரம்பித்து எங்கள் கூட வந்து இந்த எலெக்ஷனில் கூட்டணி சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்காக வந்து உங்களுக்கு நாங்கள் பெரிய அமௌண்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காங்களாம். இதை கேட்ட உடனே எஸ் ஏ சந்திரசேகருக்கு சந்தோஷம் தாங்கலை, நம்ம அரசியலுக்குள்ளே நுழைய போகிறோம், நமக்கு நிறைய அமௌண்ட்டும் வரப்போகுது, கட்சியில் பதவியும் வரப்போகுது, இதை விட ஒரு பெரிய சாக்பாட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனான விஜய்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் இதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசியலில் நான் இறங்குற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காராம்.
இருந்தாலும் தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜய் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்காராம், எப்படியாவது அரசியலுக்குள்ளே நாம் போயிடலாம், இது வரைக்கும் சினிமாவில் நடித்தது எல்லாமே போதும், அரசியலுக்கு போயிட்டோன்னா நமக்கு பதவியும் கிடைக்கும், எதிர்காலத்தில் நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இருந்தாலும் விஜய் வந்து பிடி கொடுக்கல. இதற்கு முக்கியமான காரணமாக விஜய் தரப்பில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து அரசியல் ஆசைலாம் இருக்குது, ஆனால் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுல விஜய்க்கு விருப்பம் இல்லை, திமுகவுக்கும் விஜய்க்கும் இப்போ 7.5 பொருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகள் மேலேயுமே வந்து விஜய்க்கு அதிருப்தி இருக்கான். அதனால் இந்த ரெண்டு கட்சியோடையுமே கூட்டணி வேண்டாம், நம்ம அரசியலில் நுழையிறோம் அப்படின்னா தனியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் விஜய் இருக்கிறாராம். நடிகர் விஜய் வந்து திமுக அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளையும் புறக்கணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னா நாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயாகணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து சன் பிக்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனம் ரொம்பவே பிரபலமாக இருந்தது. அந்த காலகட்டம் என்பது திமுக ஆட்சியில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பெரிய நடிகர்களின் படங்கள், சிறப்பான படங்கள் எல்லாத்தையுமே வந்து சன் பிக்சர்ஸ் வந்து மிரட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா அவங்களோட ஆட்சி அப்படிங்கிறதுனால அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி எல்லா படங்களையும் வாங்கி இவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நடிகர் விஜய் அவர்களுடைய வேட்டைக்காரன் படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிரட்டி வாங்கினாங்க. அந்த படம் வந்து வசூல் ரீதியாக நல்ல முறையில் போனதுனால விஜய் அவர்களுடைய அடுத்த படமான 50வது படம் சுறா, இந்த படத்தையும் வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து சரியாக போகலை, இதனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டது. இந்த நஷ்டத்தால் திமுகவிற்கும் நடிகர் விஜய்க்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அடுத்த படம் காவலன் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் திமுக பிரச்சனை பண்ணாங்க. இதனால நடிகர் விஜய் வந்து என்ன பண்ணாரு, அப்போதைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களை கோடநாடு போயிட்டு சந்திச்சாரு. சந்தித்த பிறகு ஜெயலலிதா சப்போர்ட்ல இந்த காவலன் திரைப்படம் திரைக்கு வந்தது. அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதல்வரானாங்க. அதற்கு பிறகு 2013 தலைவா படம் ரிலீஸ் ஆகும் போது அதிமுகவுக்கும் விஜய்க்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இந்த தலைவா படத்தை வந்து ஜெயா டிவி நிறுவனம் ரைட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆனால் அதற்கு பதிலாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு தலைவா படத்தோட ரைட்ஸ் வந்து விற்கப்பட்டது. இதனால கடுமையான கோபம் அடைந்த ஜெயலலிதா தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தாங்க. அப்போதைக்கு இந்த தலைவா பட விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதற்கு பிறகு நம்ம விஜய் என்ன பண்ணாரு, கையை கட்டிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. ஜெயலலிதா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி அந்த வீடியோ இருந்தது. அதன் பிறகு மனம் இறங்கி ஜெயலலிதா வந்து தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சரி, இதுவரைக்கும் நாம திமுக அதிமுக ரெண்டு கட்சிகிட்டுமே பிரச்சனை பண்ணிட்டோம், இதுக்கப்புறமாவது நாம நார்மல் படம் எடுக்கலாம், அரசியல் வேண்டாம் அப்படின்னு விஜய் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் விஜய் கேட்கல. 2014 ரிலீஸ் ஆன கத்தி திரைப்படத்தில் அந்த படம் நல்லா ஓடணும், ஜெயலலிதாவோட சப்போர்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவோட 2G வழக்கை வம்பிழுத்து வச்சுருந்தாங்க. அந்த படத்தில் 2G வந்து ஊழல் பண்ணுறாங்க, காற்றுல ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வசனம் பேசுவார். இந்த விவகாரம் அப்போது மிகப்பெரிய அளவில் வெடித்தது. திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த நேரத்தில் திமுகவுக்கு எதிராக 2016 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. வழக்கம் போல் 2016 சட்டமன்ற தேர்தலும் வந்தது, ஜெயலலிதா மீண்டும் வெற்றி அடைந்தாங்க. ஆனால் அதே வருடம் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு மீண்டும் விஜய் அவர்கள் அதிமுகவை சீண்ட ஆரம்பித்தார். மறுபடியும் விஜய் மற்றும் முருகதாஸ் இவங்க கூட்டணியில் சர்க்கார் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தார். அந்த படத்தில் வந்து அதிமுகவோட இலவச திட்டங்களை கேலி செய்கிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் கடுமையான எதிர்ப்புகள் அதிமுக தரப்பிலிருந்து வந்துச்சு. சரி, அதிமுகவை சீன்னாரே அதோட விட்டாரா, அதுக்கப்புறம் பாஜகவையும் தேவையில்லாமல் சீன்னாரு மெர்சல் படத்தில். மெர்சல் படத்தில் பிரதமர் மோடி அவர்களோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு பாஜகவை குத்தி கட்டுற மாதிரி காட்சிகளும் வசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு பாஜக தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இப்படி மாறி மாறி திமுக அதிமுக பாஜக என ஒவ்வொரு அரசியல் கட்சிகிட்டையும் வம்பிழுத்து வச்சிருக்காரு நடிகர் விஜய். இதனால் நடிகர் விஜய் வந்து நாளைக்கு கட்சி ஆரம்பித்து திமுகவோட கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கடுமையாக எதிர்ப்பாங்க. அப்படி இல்லை அதிமுக பக்கம் வந்துடலாம் அப்படின்னு அதிமுக பக்கம் வந்தாருன்னா திமுக கடுமையாக எதிர்ப்பாங்க. இல்லை இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நம்ம பாஜக பக்கம் போகலாம் அப்படின்னு யோசித்தாலும் திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்ப்பாங்க. அப்படி இல்லை விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து நடுநிலையாக போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் இந்த மூணு கட்சியும் சேர்ந்து எதிர்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் விஜய் வந்து தற்பொழுது இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் கட்சி ஆரம்பிச்சுட்டேன், என் கட்சிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் பேச செம்மையாக காண்டாயிருக்காரு நடிகர் விஜய்.
இதனால் நடிகர் விஜய் வந்து என்ன முடிவெடுத்திருக்காருன்னா, நமக்கு சாதகமான ஒரு நேரம் வரும்போது நாம் அரசியலை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நமக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்காராம். இருந்தாலும் திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது விஜயை வந்து நாம் கன்வின்ஸ் பண்ணிடலாம், அவரோட மனசை மாற்றிடலாம் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்களுடைய வீட்டில் ஐடி ரைட் நடந்தது. இந்த ஐடி ரைடில் வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய குடும்பம் எங்கெங்கெல்லாம் முறைகேடாக சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காங்க, அதுபோக கிறிஸ்தவ மிஷினரிகளோடு சேர்ந்து கொண்டு அவங்க எவ்வளோ பணம் பெற்றிருக்காங்க, அந்த பணத்தை வச்சு இவங்க மதமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள், அதுபோக ஒவ்வொரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி வருமானம் வந்த பொழுது பிளாக் மணி நிறைய விஜய் அவர்கள் வாங்கி வச்சிருக்கிறதாகவும் கிடைச்சிருந்த தகவல், அது சம்பந்தமான ஆவணங்கள் உட்பட பல ஆவணங்கள் வந்து தற்பொழுது மத்திய பாஜக அரசிடம் சிக்கியுள்ளது. இதனால் நடிகர் விஜய் அவர்களுடைய குடும்பம் கிறிஸ்தவ மிஷினரிகள் மூலமாக சம்பாதித்து வைத்துள்ள சொத்துக்கள், முறைகேடாக வாங்கிய சொத்துக்கள் உட்பட அனைத்துமே முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனைத் தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து திமுகவோட உதவியை நாடியிருக்காரு. எப்படியாவது நாம் கட்சி ஆரம்பித்து 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சு திமுகவை ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஐடி விவகாரம், கிறிஸ்தவ மிஷினரிகள்கிட்ட பணம் வாங்கின விவகாரம், முறைகேடாக சொத்துக்களை சேர்த்த விவகாரம் எல்லாத்தையுமே திமுக பார்த்துப்பாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து எஸ் ஏ சந்திரசேகர் தற்பொழுது வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக தான் நடிகர் விஜய் அவர்கள்கிட்ட எஸ் ஏ சந்திரசேகர் பேசியிருக்காரு. ஆனால் அதற்கு விஜய் அவர்கள் பிடி கொடுக்கல. திமுக விஜய்க்கு தூண்டில் போடுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியமும் இதுதான். எஸ் ஏ சந்திரசேகர் வேக வேகமாக கட்சி ஆரம்பித்து விஜயை அரசியலுக்குள்ளே இழுத்து விடுறதுக்கான ரகசியமும் இதுதான். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.